அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நமது சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துகிட்ருக்கு இதுவரையிலும் முப்பத்தி ரெண்டு மலர் மருந்துகள் பதிவாகிருக்கு முப்பத்தி மூணாவதாக இருக்கக்கூடிய வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மலர் மருந்துகள் அப்படின்னாலே லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் புஷ் எசன்ஸ் அப்படிங்கிற மலர் மருந்துகளும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலர் மருந்துகள் இருக்குது நம் நாட்டு மலர்களை மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை அதாவது லண்டன் பேட்ச் மலர்கள் தயார் பண்ணுற அந்த வழிமுறையில் நம் நாட்டு மலர்களை தயார் செய்து மருந்தாக பயன்படுத்துகிறதும் இப்போ அதிகரிச்சுக்கிட்டு வருது பொதுவாக லண்டன் பேட்ச் மலர்கள் அப்படிங்கிறது லண்டனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லோரும் மனசுலேயும் இருக்குது ஆனால் உலகத்தில் இருக்கிற பல பகுதியில் இருக்கிற தாவரங்களும் லண்டனுக்கு வந்து அதுவும் மலராக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலர் மருந்து தான் டாக்டர் பேட்ச் அவர்கள் கண்டுபிடிச்ச முதல் மருந்து இந்த மருந்து இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு போன ஒரு தாவரம் இங்கே இந்தியாவில் காசி தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரம் தான் இங்கிலாந்தில் போய் இம்பேஷன்ஸுங்கிற பெயரில் முதல் மருந்தாக மலர் மருந்துகளை தயாராச்சு அதே வகையில் அதே வரிசையில் வால்நட் அப்படிங்கிறதும் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு போன ஒரு தாவரம் தான் ஒவ்வொரு மலர் மருந்துகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப அந்த தாவரத்தினுடைய அமைப்பு அந்த பூக்கள் காய்கள் அந்த தாவரத்தினுடைய பல்வேறு பகுதிகளுடைய அமைப்பையும் தெரிஞ்சுக்கிறது அந்த மலர் மருந்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதை டாக்டர் பேட்ச் அவர்களும் அவருடைய நூல்களில் பதிவு பண்ணியிருக்காரு நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன் ஒவ்வொரு தாவரத்தையும் நம்ம கவனித்தோம்னா அது என்ன அமைப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான மனநிலை உள்ளவர்களுக்கு அது பயன்படுது இந்த வால்நட் அப்படிங்கிறது மரமாக வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்குது இந்த தாவரத்தில் இந்த மரத்தில் வால்நட் மரத்தில் வரக்கூடிய அந்த விதைகள் அதை திறந்து பார்த்தோம்னா உடச்சி பார்த்தோம்னா மூளை மாதிரியே இருக்கும் அந்த பருப்பு அதே அமைப்பு நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு மிகவும் சிறப்பாக பயன்படக்கூடியதாகவும் இருக்குது இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் மட்டும் இல்லாமல் உலகம் பூராவும் பல்வேறு காலகட்டங்களில் மக்கள் பல்வேறு விதங்களில் மருந்துக்காக இதை பயன்படுத்திக்கிட்டு தான் வந்துகிட்டு இந்த மரமாகப்பட்டது பூத்து குழுங்குறப்ப மிக அற்புதமாக காட்சியளிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மனம் மிக அற்புதமாக இருக்கும் ஆனால் இந்த வாசனையாகப்பட்டது பூச்சிகளுக்கு தொற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளுக்கு ஒத்துக்காததாக இருக்குது அதனால் இந்த வாசனையாகப்பட்டது அந்த பூச்சிகளையும் கிருமிகளையும் விரட்டக்கூடியதாக இருக்குது இதனாலேயே கிருமிகளை அழிக்கக்கூடிய பல்வேறு சிகிச்சைகளுக்கு இந்த வால்நட் பயன்படுத்தப்படுது வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்தை பற்றி சொல்கிறப்போ இந்த மலர் பாதுகாப்பின் மலர் மாற்றத்திற்கான மலர் அப்படின்னு சொல்லலாம் பாதுகாப்பு அப்படிங்கிறது சூழ்நிலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் பல்வேறு மனமாற்ற சூழ்நிலைகள் இந்த மாதிரி எது நடக்கிறப்பையும் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி மாற்றத்தின் மலர் அப்படின்னு சொல்கிறப்போ ரெண்டு வகையாக சொல்லலாம் மாற்றங்கள் ஏற்படுறப்போ அந்த சூழலை நம்ம தாங்கி வெற்றி கொள்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று நமக்கு நம்மளுடைய சூழலில் மாற்றம் தேவைப்பட்டாலும் இந்த வால்நட்டை பயன்படுத்துகிறப்ப நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இப்போ மாற்றம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் இந்த வால்நட் அப்படிங்கிறது ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இயற்கை எது எழுகிற அந்த கடைசி காலகட்டம் வரலும் பயன்படுது ஒரு குழந்தை பிறக்கிறப்போ இந்த உலகத்துக்கு புதுசாக வருது புதுசாக வர்றப்போ அது இடமாற்றம் அடையுதுன்னு கூட சொல்லலாம் அப்போது இந்த உலகத்தில் புதிதாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இருந்தும் பாதுகாக்கக்கூடிய மருந்தாக மாற்றத்தை தாங்கி வளரக்கூடியதுக்கு உதவக்கூடிய ஒரு மருந்தாக இந்த வால்நட்டு இருக்குது குழந்தைங்க வளருது லேசாக தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்கிறாங்க பற்கள் முளைக்குது மெது மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மாற்றங்களாக ஏற்படுறப்போ அந்தந்த காலகட்டத்தில் சரியான சமயத்தில் சரியான ஒரு வளர்ச்சி உண்டாகிறதுக்கு இந்த வால்நட்டு உதவுது ஓரளவுக்கு வளர்ந்ததும் பள்ளிக்கூடம் சேர்க்குறோம் புது இடம் புதிய பள்ளிக்கூடம் புதிய ஆசிரியர்கள் புதிய நண்பர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையை தாங்கி வளர்கிறதுக்கும் அதில் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த வால்நட் பயன்படுது இதில் இன்னும் கொஞ்ச நாள் வளர்ந்த அப்புறம் பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போகிறது அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது இப்படியெல்லாம் பல்வேறு மாற்றங்களையும் தாங்கிறதுக்கு இந்த வால்நட் உதவுது இதில் பெண் குழந்தைகளாக இருந்தால் பெரிய மனுஷி ஆகிறாங்க அதுக்கப்புறம் திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பேர் இப்படி ஒவ்வொரு மாற்றங்கள்லேயுமே அந்த மாற்றத்துக்கான சூழலை பார்த்து கவனித்து அதை ஜெயித்து மிக சிறந்த ஒரு நபராக வர்றதுக்கு இந்த வால்நட்டு எல்லாருக்குமே உதவுது ஆண் பெண் அப்படிங்கிறது இல்லாமல் குழந்தைகள் பெரியவர்கள் இல்லாமல் எல்லா விதமான மக்களுக்கும் இந்த வால்நட் உதவி செய்யுது பொதுவாக வால்நட் அப்படின்னதுமே மலர் மருந்துகளில் வால்நட் அப்படிங்கிறது போதை அடிமைகளை மீட்கக்கூடிய மருந்து அப்படிங்கிற மாதிரியாக மட்டுமே நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த போதைப்பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு இந்த வால்நட் உதவும் அதோடு நிறுத்திக்கிறாங்க ஆனால் உண்மை அது இல்லை இந்த வால்நட் அப்படிங்கிறது போதை அடிமைகளை மீட்கக்கூடியது தான் அதை பற்றி அடுத்தடுத்து நம்ம விரிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாற்றங்கள்லேயுமே அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு அந்த மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிச்சு சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மருந்தான் இந்த வால்நட்டு இருக்குது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி மாற்றங்களை ஜெயிக்கிறதுக்கு இது பயன்படும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் அந்த சமயத்தில் வால்நட்டை பயன்படுத்தணும்னா அது மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வால்நட் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கும் பயன்படும் இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறேன் செடி கொடி மரங்களுக்கும் மலர் மருந்து அப்படின்னு இரண்டு பாகமாக பதிவு பண்ணியிருக்கிறேன் நான் என்னுடைய வீட்டில் ரோஜா செடிக்கு கொடுத்து என்ன ஒரு மாற்றம் வந்தது அப்படிங்கிறத வீடியோ ஆதார பதிவோடு நான் அதில் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி பதிவில் நான் இதை தெளிவாக சொல்லியிருக்கேன் ரெஸ்கியூ ரெமடியோட வால்நட்டு சேர்த்து கொடுக்குறத பற்றி நான் அதில் சொல்லியிருக்கேன் அதாவது புதிதாக செடி இடமாற்றி நம்ம நடுறப்போ இந்த வால்நட்டும் சேர்த்து நடுறப்போ அந்த இடமாற்றத்தை தாங்கிக்கிட்டு அது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வளரும் அந்த செடி இப்போ ஒரு நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வரோம் அதை நம்ம வீட்டில் வைக்கிறப்ப அது ஒரு இடமாற்றம் தான் அந்த மாதிரி சமயங்களில் இதை செய்யலாம் வீட்லேயே நம்ம பதியம் வச்சு செடியை இடமாற்றி நடப்பையும் இந்த வால்நட்டை கலந்து ஆறாரோடு சேர்த்து கொடுக்கலாம் வால்நட் அப்படிங்கிற அந்த விதை நல்ல உறுதியாக ஓட இருக்கக்கூடியது அந்த ஓட்டை உடைச்சோம்னா உள்ளே பருப்பு இருக்கும் நான் முன்பே குறிப்பிட்டேன் அந்த பருப்பு அமைப்பு அப்படியே நம்ம மூளை அமைப்பு மாதிரி இருக்கும் மூளையில் எப்படி அந்த ரேகை பதிவுகள் இருக்கோ அதே மாதிரி இதில் விதவிதமாக வளைவளைவாக அந்த ரேகை பதிவுகள் மாதிரி இருக்கும் இந்த அமைப்பு நம்ம மூளையை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அந்த மூளையினுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பருப்பு மிகவும் உதவியாக இருக்குது இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனால மூளை வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த வால்நட்டுங்கிற மலர் மருந்தை பயன்படுத்துகிறதையும் நம்மளுடைய மன வளர்ச்சி அறிவு வளர்ச்சி மூளை வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் புதிய ஆரம்பம் புதுமை படிக்கிறது புதிய உருவாக்கம் இந்த மாதிரி எதை செய்கிறப்பவும் நம்ம இந்த வால்நட்டை பயன்படுத்துகிறப்போ நம்ம உருவாக்கக்கூடியதை மிக சிறப்பாக மிகவும் உன்னதமானதாக உருவாக்குவோம் வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்தினுடைய முக்கியமான பயன்பாட்டை இப்போ நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சதும் இந்த பயன்பாடு தான் அதாவது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் அது இல்லாமல் கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கங்கள்லேருந்து விடுவிக்கக்கூடிய மலர் மருந்தாக இந்த வால்நட் இருக்குது இப்போ தேவையற்ற கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறிய குழந்தைகளுக்கு விரல் சூப்புறது நகம் கடிக்கிறது இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கும் இதை வந்து ரொம்பவும் மோசமான கெட்ட பழக்கம்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இது தேவையற்ற பழக்கம் இந்த பழக்கங்கள் மாறுறதுக்கு நம்ம தொடர்ந்து வால்நட் கொடுக்கலாம் அவங்க அந்த பழக்கங்கள்லேருந்து விடுபட்டுருவாங்க தேவையற்ற பழக்கங்கள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக ஒரு நாளைக்கு பலமுறை டீ காஃபி குடிக்கிறது வெத்தலை பாக்கு போடுறது வெறுமனே பாக்கு போடுறது பீடா மூக்குப்பொடி போடுறது இந்த மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் இந்த வால்நட் உதவும் இந்த டீ காஃபி குடிக்கிறது பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியாக வந்துச்சு அதில் ஒருத்தர் தினசரி நான் நாற்பது காஃபிக்கு மேலே குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்தேன் அவர் அவரை பெருமையாக சொல்லிக்கிறாரா இல்லை அதை ஒரு சாதனையாக சொல்கிறாரா இல்லை இது ஒரு பெரிய திறமை அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரா புரியல ஏன்னா உடலுக்கு ஒத்துக்காத ஒரு விஷயத்தை நிறைய செய்கிறத அவ்வளோ சந்தோஷமாக அவர் சொல்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரியான நபர்கள் வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்து சாப்பிட்றப்போ ஒரு நாளைக்கு அளவாக சாப்பிடுவாங்க அதனால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகளையும் நம்ம குறைச்சிக்கலாம் எமது சிறுநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அச்சியோக பயிற்சி ஆட்டோரைட்டிங் சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறுநிலையம் சேலம் மிக்க நன்றி அடுத்ததாக இன்றைய குழந்தைகள் இளம் தலைமுறையினர் சில பெரியவர்கள் எல்லாரையும் ஆட்டி படைச்சிக்கிட்டதா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் செல்ஃபோன் இந்த செல்ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு உள்ளாயிட்டாங்க மக்கள் இதில் ஏராளமான நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளும் இருக்குது அதில் முக்கியமாக கண்கள் பாதிக்கப்படுறது அறிவு பாதிக்கப்படுறது இதில் சமீபமாக ஒரு வாட்ஸ்அப் வீடியோ பார்த்தேன் அதில் ஒரு திருமண விருந்தில் ஒரு பாட்டியம்மா அந்த பாட்டிம்மாவுடைய பேரனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டுருக்குறாங்க இதில் என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பையன் செல்ஃபோனில் ஏதோ கேம் விளையாண்டுட்டுருக்குறான் இருக்கிறான் அந்த விளையாண்டுட்டுருக்கிற பையனுக்கு இந்த அம்மா சாப்பாடு ஊட்டிகிட்ருக்குறாங்க இந்த அம்மாவுக்கு முன்னாடியும் இலை இருக்குது அந்த பையன் முன்னாடியும் இலை போட்டு சாப்பாடு பரிமாறி இருக்காங்க அந்த பையன் கேம் விளையாண்டுட்டுருக்குறான் அப்பப்போ எடுத்து எடுத்து அந்த அம்மா அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டுருக்குறாங்க செல்ஃபோன் இல்லாமல் அவன் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறத ஒரு பெருமையாக சொல்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ அந்த காலத்தில் நிலாவை பார்த்து காமிச்சு சாப்பாடு ஊட்டினது வேடிக்கை காமிச்சு சாப்பாடு ஊட்டினது இதெல்லாம் போய் இன்றைக்கி குழந்தைங்க பிறந்த கையோடையே செல்ஃபோனை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்க சாப்பிட்றப்பையும் கையில் செல்ஃபோனை கொடுத்துட்டு டேப்பை கொடுத்துட்டு சாப்பாடு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதனுடைய விளைவு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க செல்போன் இல்லாமல் சாப்பிட முடியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க இந்த மாதிரியான பழக்க வழக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மலர் மருந்து தான் வால்நட் நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷம் முன்னாடி இந்த தொலைக்காட்சி அப்படிங்கிறது அறிமுகமானப்போ பல கண் மருத்துவர்கள் சொன்னாங்க இன்னும் இருபது வருஷத்தில் ஏராளமான பேர் கண் பாதிப்புக்கு உள்ளாவாங்க அதனால டிவி பார்க்குறப்ப பதினஞ்சடி தூரத்தில் உட்காந்து பாருங்கள் இருபது அடி தூரத்தில் உட்காந்துட்டு பாருங்க அப்படின்னாங்க ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி செல்ஃபோன் டேப்புங்கிறது கையிலேயே வந்துடுச்சு கண்ணிலேருந்து அடி தூரத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த ஒளிர் திரைங்கிற க்ளோ ஸ்க்ரீனை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு உள்ளாயிட்டோம் இந்த இருந்து நம்ம விடுபடுறதுக்கு வால்நட் மட்டும்தான் நமக்கு உதவியாக இருக்கும் வால்நட்டை பயன்படுத்துவோம் இந்த மாதிரி செல்ஃபோன் அடிக்ஷன் வந்து வெளியே வருவோம் இன்றைக்கு சென்னை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெருநகரங்களில் இருக்கக்கூடிய மனநல மருத்துவ அறிவிப்பு பலகையில் பார்த்திங்கன்னா கடைசியாக செல்ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு மனநோயாக சேர்க்கப்பட்டிருக்கு அதுலேருந்து விடுபடுறதுக்கு நமக்கு ரொம்பவும் சுலபமாக உதவக்கூடியதாக இந்த வால்நட் இருக்குது இப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவங்களுக்கு தொடர்ந்து வால்நட் கொடுத்துக்கிட்டு வர்றப்போ அவங்க மெதுமெதுவாக இந்த பழக்கங்கள்லேருந்து விடுபடுவாங்க எது அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து அவசியமானதை செய்வாங்க அவசியமில்லாத விட்டுட்டு அவங்க உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களுடைய மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க எதை சாதிக்கணுமோ அதை சிறப்பாக சாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க போதை அடிமைகளை மீட்கக்கூடிய அற்புதமான மலர் மருந்தாக இந்த வால்நட் இருக்குது இந்த விதத்தில் தான் நிறைய பேருக்கு இந்த மருந்து தெரிஞ்சும் இருக்கும் இந்த வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்தை தொடர்ந்து கொடுக்குறப்போ தொடர்ந்து பீடி சிகரெட் குடிக்கிறது மது அருந்துருது இந்த மாதிரியான அவசியமில்லாத கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுபடலாம் ஒரு காலத்தில் குடிக்கிறவங்க போதைக்கு அடிமையானவங்க அப்படிங்கிறவங்கள எங்கேயோ தேடி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களும் பொது இடங்களில் கூணி குறுகி வெக்கப்பட்டுக்கிட்டு நடந்து போகிற மாதிரி சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கி போதைக்கு அடிமையானவங்க ரொம்ப சகஜமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க போதை அடிமைத்தனம் இல்லாதவங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி போதை பழக்கம் உள்ளவங்க மத்தியில் அந்த பழக்கம் இல்லாதவங்க கூனி கூறுகிற ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் சரி இந்த பழக்க வழக்கங்களிலேருந்து ஒருத்தர் விடுபடணும் அப்படின்னு விரும்பினா ஒருத்தரை வெளியே கொண்டு வரணும்னு மற்றவங்க விரும்பினா சம்பந்தப்பட்ட நபருக்கு வால்நட் கொடுக்குறப்போ மெதுவாக அவங்க வெளியே வந்துடுவாங்க கொடுத்த ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் முழுமையாக அந்த பழக்கத்திலருந்து விடுபட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது மெல்ல மெல்ல தான் அந்த பழக்கத்திலருந்து அவங்க விடுபடுவாங்க இந்த போதை அடிமைகளுக்கு மலர் மருந்து கொடுக்குறப்ப நம்ம ரொம்பவுமே நுணுக்கமாக கவனித்து கொடுக்கணும் அப்போ தான் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் பத்தாம் பொதுவாக வாழ்நட்டை கொடுக்குறப்ப எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தினால குடிகாரர்களாக மாறி இருப்பாங்க கவலையினால் சிலர் குடிகாரர்களாக இருப்பாங்க சிலர் யாராவது ஓசியில் வாங்கி கொடுத்தா மட்டும் குடிக்கிறவங்களாக இருப்பாங்க நான் ஃபாரின் சரக்கு மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பெருமை பேசுகிறவங்க சிலர் இருப்பாங்க யாராவது குடிக்கிறத பார்த்துட்டா உணர்ச்சி வசப்பட்டு நம்மளும் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உள்ளவங்க இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் அதற்கு அதற்கு தகுந்த மலர் மருந்தை சேர்த்து கொடுக்குறப்போ தான் மாற்றங்கள் ஏற்படும் அதே சமயம் வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்தும் அந்த காம்பினேஷனில் கட்டாயம் இருக்கணும் வால்நட்டு தான் இந்த போதை பழக்கத்திலேருந்து விடுபட வைக்கக்கூடிய முக்கியமான மருந்து அது இல்லாமல் மற்ற மருந்துகளும் சேர்த்து கொடுக்குறப்ப எதிர்பார்த்த பலனை நூறு சதவீதம் நம்ம பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்து மாற்றத்திற்கான மருந்து அப்படின்னு சொன்னேன் இந்த மாற்றத்தில் சூழ்நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது தட்பவெப்பநிலை மாற்றங்களையும் உள்ளடக்கியது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அந்த சமயத்தில் தட்பவெப்பநிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் குளிர்காலம் மழைக்காலம் வெயில் காலம் இப்படி இந்த மாதிரியான மாற்றங்களில் ஏதாவது நோய்க்கு உள்ளாகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வால்நட் கொடுக்குறப்ப அந்த மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க இந்த வால்நட் உதவி செய்யும் இதில் ஒரே ஒரு என்னுடைய கடந்த கால அனுபவங்களை சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு வயதான தம்பதியினர் காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு தரமும் போகிறப்ப ஏதாவது தொந்தரவு ஆகிடுது அப்படின்னு ரொம்ப சங்கடமாக அந்த பெரியவர் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நான் ஒரு மருந்து தரேன் இதை தினசரி ஒரு வேளை காலையில் சாப்பிடுங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் போய்ட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்கியூ ரெமடியும் வால்நட்டையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தேன் இப்படி நான் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அந்த பெரியவர் என்னுடைய அலுவலத்துக்கு வந்துட்டு காசி விஸ்வநாதர் கோயில் பிரசாதம் இன்னும் வேறு சில கோயில்கள்லேருந்து கொண்டு வந்த பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் தெரிவிச்சிட்டு போனார் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் சொன்னார் வழக்கமாக சளி காய்ச்சல் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிடுவோம் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாகிறது உண்டு ஆனால் இந்த தரம் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சின்ன தலைவலி கூட வரல கண்ட இடத்துல கண்ட தண்ணியும் குடித்தோம் போரில் அடிக்கிச்சு போர் தண்ணியை கூட குடித்தோம் எது குடிச்சும் கூட எங்களுக்கு எந்த தொந்தரவும் வரல நீங்கள் கொடுத்த மருந்து ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போனார் இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து திருப்பி அவர் காசிக்கு போகிறப்ப திரும்பவும் வந்து ஏற்கனவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மருந்து கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டும் போனார் அந்த மாதிரி இடமாற்ற சூழ்நிலைகள்லேயும் மிக அற்புதமாக இந்த வால்நட்டுங்கிற மலர் மருந்து உதவி செய்யும் பள்ளி இடமாற்றம் கல்லூரி இடமாற்றம் திருமணமாகி வேறு ஊருக்கு போகிறது வேலை நிமித்தமாக வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி எல்லா சமயங்கள்லேயும் இந்த வால்நட் பயன்படும் வால்நட்டை பற்றி ரொம்பவே விரிவாக நம்ம இந்த பதிவில் பார்த்துட்டோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போமே இந்த உபயோகமான பதிவை நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கல்லையும் அனுப்பி மற்றவங்களும் பலனுடைய உதவி செய்யுங்க நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க ஆன உதவிகளை செய்வோம் இந்த வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி